वाष्यम वाष वलमुटन गुरु वाष गुरुवे तुने आसान अरुत्तंदे वेदात्रि महर्षि अवर्कलोडे इन्रे दैवीग सिंदने नल मरुंदुगल एन्र तलैपिले मिक मिक आलमान ओव्वर मनिदरुं निच्चेयमाग उईवु पेर मुडियुं एन्पदर्क्कु सान्रान योगपयिच्चि सेवबवर्गलुक्कु एव्वारल्लाम नन्मै विलयुं तुन्बंगलिलिरंदु अवर्गल एव्वारल्लाम तंगले कात्तुकोल्वार्कल एन्पदर्कान सान्राग इंद उरै अमैंदिरुक्करदु। அதாவது அன்பர்களே, நாம மனிதருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஒரு படத்துல சொல்ற மாதிரி மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் பிரச்சனை, சிக்கல், துன்பம் வரவே கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அது ஏன் வருது அப்படிங்கிற அறிவு எவ்வளவு பேருக்கு ஆழமா இருக்குது அப்படிங்கிறது தான் இப்ப இன்றைய கேள்வியா இருக்கு. எந்த இடத்திலே மனிதன் ஐவகை பற்றுக்களால் அறிவு குறுகி மயங்கி தன் பிறவி நோக்கத்தையும் வாழ்வின் நெறியையும் மறக்கின்றானோ அந்த நேரத்தில் மனிதனிடம் அமைந்துள்ள அடித்தள அறிவாற்றலாகிய பேரறிவு குறுகி நிற்கும் புற அறிவை நேரான வழிக்கு திசை திருப்புகிறது. இந்த நான்கு வரிக்குள்ள அவ்வளவு செய்திகள். அதாவது நாம எந்த இடத்திலெல்லாம் வழி தவறி செல்கின்றோமோ அந்த இடத்திலெல்லாம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக, நம் நோக்கமாகிய இறையுணர்வை பெறுவதற்காக உள்ளே அடித்தளமாக அமைந்திருக்கின்ற அறிவாற்றலாகிய பேரறிவு இந்த குறுகி நிற்கும் புற அறிவை நேரான வழிக்கு திசை திருப்புகிறது. இது எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கும். அப்போது நம்முடைய விருப்பங்கள், செயல்கள் இவற்றில் தடைகள் விளைந்து வாழ்வில் மாற்றங்கள் தோன்றுகின்றன. நம்ம நினைத்ததோ நாம் செய்யக்கூடிய செயல்களோ இவற்றில் பல தடைகள் விளையும். அப்ப அந்த தடை வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நம்முடைய நோக்கத்தை நோக்கி நாம் செல்லவில்லை. எப்படி மாட்டு வண்டி ஓட்டுறவங்க அந்த மூக்கணாங்கயிறுன்னு சொல்லுவாங்க, அதை கண்ட்ரோல்ல வச்சு அதை கரெக்டா ஓட்டணும். அது தவறான திசையில் பயணிக்கும் பொழுது அந்த இடத்தை இழுத்து பிடித்து அதை நேர்வழிக்கு செலுத்துவாங்க. அப்ப கொஞ்சம் வழி இருக்கும், மூக்குல கயிறு போட்டிருக்கிறதுனால அது மூக்கணாங்கயிறு, அந்த மாட்டுக்கு கொஞ்சம் வழி இருக்கும். ஆனா அது அந்த மாதிரி திரும்பறப்ப அது பெரிய குழியிலிருந்தோ பெரிய நீர் பகுதியிலிருந்தோ தன்னை காத்து கொண்டு நேராக செல்லும். அதுபோல இறைவன், நாம் ஏதோ ஒரு பெரிய தவறுக்குள்ள மாட்டிக்கொள்ள போகிறோம் அல்லது நம் நோக்கத்திற்கு மாறாக செயல்படுகிறோம் என்றால் நமக்கு சிறு சிறு துன்பங்களை கொடுத்து தடைகளை கொடுத்து திசை மாற்றுவான். அப்ப நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னாலே இறைவன் அங்க ஏதோ ஒரு பாடம் நமக்கு கற்பிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறோமே தவிர அதில் என்ன பாடம் கற்பிக்கப்படுகிறதுங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளல. நாம் கற்றுக்கொள்ளாத வரை அந்த துன்பம் மீண்டும் 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 நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் வாழ்க்கையில நடக்கிற விஷயம். இவையே துன்பமாக சிக்கலாக கருத்து பிணக்காக பெற்று புறமனம் குழப்பமடைகிறது. இதுல ஆழ்மனதுல குழப்பம் நிகழாது, ஏன்னா அதற்கு தெளிவா தெரியும் இது போற பாதை சரின்னு.
இந்த புறமனதுல நாம் செய்யற செயல்கள் இந்த துன்பம் சிக்கல் கருத்து பிறக்காக வந்த உடனே குழப்பம் அடைந்துடும். இந்த துன்பங்களிலிருந்து புறமனதை மீட்க இந்த பேரறிவு உள்ள ஆள் மனதில் இருக்கிற அறிவு விரிந்த இயற்கையாற்றல் மூலமாகவும் மனிதர் மூலமாகவும் உதவி கொண்டேதான் இருக்கும். அப்பவும் கைவிட்டுறாது. துன்பம் வந்துருச்சு, துன்பத்தை கொடுத்துட்டு போறதுதான் நம்ம வேலைன்னு இல்லை, அதை மீட்டெடுக்க வேண்டியது அதனுடைய பொறுப்பில் இருப்பதால் இயற்கை ஆற்றல் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் அது உதவி கொண்டேதான் இருக்கும். இந்த நிலையிலேனும் புறமண இயக்கத்திலே குறுகியுள்ள மனிதன் அவன் வாழ்வின் இயக்கக் களமான அருட்பேராற்றலை நினைவு கொள்ள வேண்டும். இந்த துன்பம் வர்றப்பவாவது மனுஷன் என்ன பண்ணணும், அந்த மூலப்பொருளை இறையை அருட்பேராற்றலை நினைவு கொள்ள வேண்டும். பேரறிவின் நிலைக்கு அந்நினைவு அழைத்து சென்று ஒன்ற வைத்து விடும். நிறைய பேர் பாருங்க, அந்த துன்ப உணர்வுல அவர்களுக்குள்ள பல சிந்தனைகள் வெளிப்படும். உண்மையாலுமே துன்பம்னு ஒண்ணு வரல அப்படின்னா பல ஞானிகள் உருவாகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம். அப்போ அந்த நாம் அந்த க்ஷணத்தில் அந்த இறைவனை நினைக்கும் பொழுது அது அந்த பேரறிவு நிலைக்கே நம்மை அழைத்து சென்று ஒன்ற வைத்து விடும்னு சொல்ற. இந்த வகையில் பேரறிவில் புறமணம் தோய்வு பெறும் மனித முயற்சியே யோகம் எனப்படுகிறது. இந்த வகையில அந்த பேரறிவோட புறமணம் ஒன்றி நின்று தோய்வு பெறக்கூடிய நிகழ்ச்சி தான் யோகம். அதற்கான முயற்சியே யோகம். எனவே வாழ்வின் சிக்கல்களும் துன்பங்களும் பிறவியின் நோக்கத்திற்கு முரண்பட்ட செயல்களின் விளைவுகளே ஆகும். நம்ம வாழ்க்கையில சிக்கல்னு ஒண்ணு வருது, துன்பம்னு ஒண்ணு வருதுன்னா சத்தியமா நம்ம நம்பலாம் பிறவியின் நோக்கத்திற்கு முரண்பட்ட செயல்களின் விளைவுகள் தான் அது. அவை திசை மாறி நிற்கும் புறமனதை ஒழுங்குபடுத்த பேரறிவு அளிக்கும் நல் மருந்துகளே, டிவைன் ட்ரீட்மெண்ட்ஸ். மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, இதுதான் நல் மருந்துகள், இறைவன் கொடுக்கக்கூடிய மருந்து. அப்ப இந்த திசை மாறி நிற்கிற புறமனதை ஒழுங்குபடுத்த பேரறிவு கொடுக்கக்கூடிய நல் மருந்துகள் தான் வாழ்வின் சிக்கல்களும் துன்பங்களும் கருத்து பிறக்குகளும் என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப இயற்கையின் இத்தகைய ஒழுங்கமைப்பை உணர்ந்து அதனால் விளைந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு திருத்தம் பெற மனிதன் முயன்றால் உய்வு நிச்சயம். என்ன சொல்றாருங்க, உய்வு நிச்சயம். எப்ப, இந்த இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பை உணர்ந்து அதனால் விளைந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு திருத்தம் பெற மனிதன் முயன்றால், திருத்தம் அதை பெற முயன்றால்தான் உய்வு நிச்சயம். இந்த யோக பயிற்சியின் மூலமாக மனிதன் பேரறிவாக விழிப்போடு இயங்கவும் வாழ்க்கையில் சிக்கல்கள் துன்பங்கள் விளையாமல் காக்கவும் வந்த பின் முறையாக போக்கவும் ஆற்றலை பெறுகிறான். இந்த யோக பயிற்சியினால மூன்று நிலை நமக்கு கிடைக்குது. ஒன்று, விழிப்போட இயங்குகிறோம். இரண்டாவது, வாழ்க்கையில் சிக்கல்கள் துன்பங்கள் விளையாமல் காக்கிறோம். அது இப்படி ஏதாவது சிக்கல் வந்து போனால் கூட அதை முறையாக போக்கக்கூடிய சக்தியையும் பெறுகிறோம். இதன் மூலம் பிறவி நோக்கத்திற்கு முரண்படாது அவன் பயணம் இனியதாக அமையும். இத்தகைய பெருமை வாய்ந்த யோக பயிற்சியில் மிகவும் மதிப்புடைய எளிய முறை குண்டலினி யோகத்தை பயின்று வரும் பேறு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறது அதை தொடர்ந்து செய்து ஞானத்தை அடைந்தவர்களுக்கு தான் அதனோட வேல்யூ முழுசா தெரியும். இது உலகத்திலே எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது அன்பர்களே. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பேரு பெற்றவர்கள் அப்படிங்கிறத முதல்ல நாம நம்பணும்.
முறையாகத் இந்த யோக பயிற்சிகளை நாள் தவறாது செய்து வந்தோம்னா நம் வாழ்வில் இருக்கின்ற எல்லா சிக்கல்கள் துன்பங்களையும் போக்கிக் கொண்டு மகிழ்வான வாழ்வை வாழ ஒவ்வொருவராலும் முடியும் என்ற அருட்தந்தை அவர்களுடைய நம்பிக்கையோடு ஒவ்வொரு சிக்கல்களையும் துன்பங்களையும் இறைவன் கொடுக்கக்கூடிய நல் மருந்துகளாக டிவைன் ட்ரீட்மெண்ட்ஸாக அவற்றை நாம் பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு அமையட்டும். இப்பிறவியிலேயே இறையுணர்வு பெற அது உதவட்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.